ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு வாங்க ருசிகலாம் இன்றைக்கி சுவையான சின்ன வெங்காய காரக்குழம்பு தான் செய்ய போகிறோம் வாங்க வீடுக்குள்ளே போகலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நமக்கு பார்க்கும்போது சாப்பிட்ணும் போல் இருக்கும் இதில் வந்து மண் சட்டியில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் காரக்குழம்பு செய்யும்போது புளிக்குழம்புலாம் குழம்புலாம் செய்யும்போது நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அது வந்து எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காய்ஞ்சோனே வந்து ஒரு ஸ்பூன் வந்து கடுகு வெந்தயம் சேர்த்துக்கலாம் கடுகு வெந்தயம் இருக்கிறவங்க சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வந்து வடகம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு சேர்த்தோன்னா கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரணும் ஒரு பதினஞ்சு பால் பூண்டை சேர்த்துக்கிறேன் பூண்டு எந்தளவுக்கு சேர்க்குறோமோ குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால இந்த காரக்குழம்பு வெத்த குழம்பு அந்த மாதிரி சமயத்தில் நம்ம நிறையா பூண்டு சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது இப்போ வந்து கருவேப்பிலையை சேர்க்குறேன் கருவேப்பிலையை சேர்த்துட்டு நான் ஒரு கிண்ணத்தில் வந்து சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம்தான் இந்த குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டு தரும் சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம் நான் ஒரு பழுத்த தக்காளியை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து வதக்கி விடுறேன் வெங்காய தக்காளி நல்லா சுருளாக வதங்கட்டும் வெங்காய தக்காளி வதங்கின பிறகு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மிளகாய் தூள் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து சாம்பார் மிளகாய்தூள் பொடி வந்து சேர்க்குறேன் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் மஞ்சள் தூள் வந்து கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்து உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கி விடுறேன் வதக்கின பிறகு நம்ம புளியை சேர்த்துக்கலாம் நான் சின்ன எலும்பிச்ச பல அளவு வந்து புளியை வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ அது சின்ன எலும்பிச்ச பல அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அந்த புளி வந்து சேர்த்துடலாம் புளி வந்து இப்போ சேர்க்குறேன் சேர்த்து விட்டுட்டு நல்லா கொதி வரட்டும் அந்த புளி ஸ்மெல்லும் நமக்கு போகணும் பாருங்கள் நல்லா கொதி வருது கொதி வந்து சுண்டி வந்துருச்சுன்னா நமக்கு சுவையான சின்ன வெங்காய காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை சாதத்துக்கு வந்து வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது பார்க்கும்போதே நமக்கு சாப்பிட்ணும் போல் இருக்குது பாருங்கள் நீங்களும் இந்த சின்ன வெங்காய காரக்குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டாக வந்து காரக்குழம்புக்கு எண்ணெய் சேர்த்தோம்னா நல்லெண்ணெய் இன்னும் டேஸ்ட் வந்து கூட இருக்கும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்